நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான சனிப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சனிப்பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி என்றால் என்னன்னு தெரிஞ்சுப்போம் நவ கிரகங்களில் அவரவர்களின் கர்ம வினைக்கேற்ப சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடியவர் சனிதேவர் ஆவார் அவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியடைய எடுத்துக்கொள்ளும் காலம் அளவு இரண்டரை வருடம் ஆகும் அந்த இரண்டரை வருடம் முழுவதும் சனிதேவர் தான் நின்ற ராசியிலிருந்து தனது சுப மற்றும் அசுப பலன்களை அழிக்கக்கூடியவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் நிகழும் மங்களகரமான விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது சனிதேவர் திரையோதேச திதியில் சூரியனின் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணியளவில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியடைகிறார் சனிதேவர் மகர ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப பலன்களையும் இனி வருகின்ற இரண்டரை வருடம் அளிக்க உள்ளார் சனி சனிப்பயிற்சி பலன்களை நம்ம தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி என்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அங்கிருந்து பயிற்சியடைந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு இனிவரும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்ய உள்ளார் நீங்கள் அஷ்டம சனியில் பிடிபட்டு விடுதலை இன்றி தவித்து வந்த காலம் மாறி இப்போது சனி பகவான் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்து மங்கள சனியாக வருகிறார் சனி தான் நின்ற ராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ருணரோக ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் எதிர்பார்த்த வங்கிக் கடன் சமயத்தில் கை கொடுத்து உதவும் மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும் வெளிவட்டார நண்பர்களிடம் வாங்கிய பணத்தை சரியான நேரத்தில் கொடுத்து நற்பெயரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சில நேரங்களில் ஏற்ற இறக்கமாக அமையும் சிறு குறு தொழில் செய்யும் பணியாளர்களுக்கு தங்களது தொழிலில் அலைச்சல் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படும் வியாபாரிகளுக்கு சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் அறிமுகம் மற்றும் ஆதரவுகள் தங்களுக்கு முன்னேற்றமான சூழலை உண்டாக்கும் சுயதொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும் பெண்களுக்கு உத்தியோகம் சார்ந்த புதிய முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் வெற்றி உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த ரகசியங்களை எவரிடமும் பகிர வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சாரங்களில் புதிய வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது அவசியம் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் கட்சி தொடர்பான விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் கலைஞர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான சூழல் சற்று காலதாமதமாக அமையும் சக கலைஞர்களால் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் மூத்த நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படவும் மாணவர்களுக்கு அன்றைய பாடங்களை அன்றே படிப்பது நன்றாகும் மனதில் தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்பட்டு மறையும் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கண்விழித்து இருக்காமல் இருப்பது நல்லது விளையாட்டுத் துறையில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் விவசாயம் விவசாயம் மேன்மையான முன்னேற்றத்தை தரும் கோதுமை போன்ற பயிர்களின் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் நீர்ப்பாசன நிலை அமோகமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கும் நிலை உண்டாகும் வழிபாடு திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வருவதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும் ரிஷப ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் போன்று உங்கள் தின ராசி பலனையும் தெரிந்து கொள்ள விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி